உலக உணவு தினத்தையொட்டி கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். உலகில் யாரும் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக ஆண்டுதோறும் அக்டோபர் 16ஆம் தேதி உலக உணவு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி உலக உணவு தினத்தையொட்டி சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களை கைவிட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகளை உண்ணுவது அவசியம் என்று ஊட்டச்சத்து நிபுணர் தாரணி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். துரித உணவுகளையும் நொறுக்கு தீனிகளையும் பீட்சா பர்கர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதால் தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் கொண்டவர்கள் பல நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து நிபுணர் தாரணி கிருஷ்ணன் பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் போன்றவற்றை அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். உணவு தினத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய காய்கறி சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும். பழம்னா உடனே ஜூஸுங்கிறாங்க, தேவையே கிடையாது, கடிச்சு சாப்பிடணும். பழம் எது இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் கொய்யாப்பழம், இது நல்லாவே சாப்பிடலாம், பேரிக்காய் வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா கடிச்சு சாப்பிடலாம். ஸோ காய்கறி, பழம், புரத சத்து உள்ள உணவு, பருப்பு வகைகள், அப்புறம் பால், அசைவ முறையில் முட்டை, சிக்கன், ஃபிஷ், இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், எதுவும் நம்மளை தொடாது, நம்ம ஹெல்த்தியாக இருந்துகிட்டே போகலாம். இப்போ ஜங்க் ஃபுட்டை பொறுத்தவரையிலும் எல்லாருமே வந்து பிரெட்டு, பிஸ்கட், கேக்கு, குக்கீஸு, அப்புறம் வந்து பிட்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ இந்த கொரோனா விட்டு லாக்டவுன் முடிஞ்சு திறந்தவுடனே என்னென்ன கடையெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, பிரியாணி கடை, அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட் எங்கே விற்கிறாங்களோ அந்த மாதிரி கடையெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இதனால் என்ன ப்ராப்ளம், நம்ம வெயிட்டு தான் போடுவோம், அதில் பருவத சத்து வராதவங்களுக்கு. ஏன்னா மாவு சத்து, அதுவும் மைதாலேருந்து வருது, தேவையற்ற விஷயம். இதெல்லாம் சிறிய அளவு என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. முடிந்த அளவு வீட்டில் உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும் என்றும் உணவை வீணடிக்க வேண்டாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.